ஹலோ வியூவர்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான டைப்பில் ஒரு தேங்குழல், பொட்டுக்கடலை தேங்குழல், கிறிஸ்பியாக, அதே சமயம் வாயில் போட்டாலே கரையிற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இங்கே கடையில் வாங்கின மாவு தான் அது, பேக்கெட் மாவு. அது ரெண்டு அழாக்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு 4:1, அதாவது 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பொட்டுக்கடலை மாவு, அழாக்கு அரிசி மாவுக்கு 1/2 அழாக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 அழாக்குக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1 அழாக்குக்கு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன். இதுக்கு காரத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். நான் இது பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன், விழுது, அதை சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் உங்களுக்கு தக்கன போட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு காரம்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து பிசைஞ்சுக்கணும் கெட்டி. ஏன்னா இது வறட்ட அரிசி மாவு, அப்பப்போ வளர்ந்து போயிடும், தண்ணி அப்பப்போ சேர்த்தே பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சு வருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி கண் உள்ளதை நான் எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் முதல்ல ஒரு புளியை அரைச்சிக்கலாம், டைரக்டாகவே புளியலாம். உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறமா திருப்பி போடலாம். இப்போ மேலே எழுந்தி வந்துட்டு பாருங்க. இப்போ இதை திருப்பி போடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கரகரன்னு இருக்கும் இந்த தேங்குழல். பெருங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாயெல்லாம் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்குழல் ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுத்து இந்த கொதியெல்லாம் அடங்கிட்டு பண்ணுவோம். இப்போ இதை எடுத்துடலாம். சின்ன சின்னதாக கூட புளிக்கலாம் அந்த மாதிரி. முதல்ல நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு புழிஞ்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் திருப்பி விடலாம். இப்போ இது மேலே வந்துடுத்து, இதை லைட்டாக அப்படி திருப்பி விட்டுடலாம். நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் அது பொட்டுக்கடலையும் போட்டு வெண்ணையும் போடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யூஎஸ் பண்ணி பாருங்கோ, சட்னை பண்ணிடலாம். பொட்டுக்கடல பொடி ரெடியாக இருந்ததுன்னா வித்தின் 15 மினிட்ஸில் ஒரு 2 டம்ளர் மாவு டக்குன்னு இது பண்ணி பிசைஞ்சு பண்ணிடலாம். இப்போ இது வெந்தெடுத்து எடுத்துடலாம், எடுத்துருவேன். கலர் கூட இது வந்து ரொம்ப ப்ரௌனிஷெல்லாம் ஆகாது, ஏன்னா பச்சை மிளகா அரைச்சி போடுறோம் இல்லையா, அதனால. இதுவே சில்லி பவுடர் போட்டால் கலர் ரெட்டிஷாக இருக்கும். வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. பெருங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாயெல்லாம் மணமே யூஎஸ் பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். இது தீபாவளிக்கு இந்த மாதிரிலாம் கூட பஷ்ணம் பண்ணலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, அதே சமயம் சாஃப்டாக, தொட்டாலே இதுங்க, தொட்டாலே இதுங்க. ப்ரெஸ் பண்ண கூட வேண்டாம், அப்படி பண்ணுறதையே உடஞ்சிடும். அது சாப்பிட்றதுக்கு நல்ல கரகரான் இருக்கு, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, வாசனையும் நல்லாயிருக்கு. வியூஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கோ, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.